Hi friends, welcome to Alo Mr. YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டார் தான் friends செஞ்சிருக்கோம். இந்த ஸ்டார் வந்து பாத்தீங்க நம்ம சார்ட் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் friends. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம இதுல என்ன லைட் ஃபிக்ஸ் பண்ணல. லைட் ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு friends. வாங்க friends இந்த ஸ்டார் எப்படி செய்யதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம இதை வந்து சார்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். நம்மளுக்கு வந்து ரெண்டு சார்ட் தேவைப்படும். நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து கொஞ்சம் பெருசாக செஞ்சீங்கன்னா ரெண்டு சார்ட் தேவைப்படும். நான் கொஞ்சம் பெருசாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டை வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம். ரெண்டாக கரெக்டாக மடிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து ஈக்குவலாக வரும். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சு அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக கட் பண்ணுங்கள். கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற கத்தி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது கட் பண்ணியாச்சு சார்ட்டை. இப்போ ரெண்டாக கட் பண்ண சார்ட்டை அதை ஒரு பீஸ் எடுத்து அதை ரெண்டாக மடித்து திருப்பி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ண பார்த்திங்களா, அதில் ஒரு பீஸ் எடுத்து அதை மடிச்சுட்டு அதையும் நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு ஷீட்டு. இந்த ஒரு ஷீட்டை வந்து இதுமாதிரி நம்மளுக்கு நாலு ஷீட் அஞ்சு ஷீட் தேவைப்படும். பாருங்கள் கட் பண்ணிட்டப்போ தான் தெரியும். இப்போ இதுமாரி நம்மக்கிட்ட நாலு இருக்குது. இதுமாரி நம்மளுக்கு இன்னொன்று தேவை. அதனால் நம்ம இன்னொரு சார்ட் எடுத்து கட் பண்ண போகிறோம். பாருங்க நாலுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு இதேமாரி ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் ஸ்டார் வந்து கரெக்டாக வரும். இப்போ இன்னொரு பீஸ் வந்து இன்னொரு ஸ்டார்ட்டில் கட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்க அதுவும் நான் மடித்து தான் கட் பண்ணுறேன். அதுவும் அதே சைஸில் தான் வரும். இதில் பாருங்க ரெண்டு பீஸ் வந்துச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நாலு இருக்குது. நம்மளுக்கு அஞ்சு இருந்தால் போதும். அஞ்சு பீஸ் ஒரே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. பார்த்தாலே தெரியும் ஒரே சைஸில் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்புக்கு மாற்ற போகிறோம். அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் எடுத்துங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கிறதுக்கு இதுமாரி மடிப்போம் பார்த்தீங்களா. இது மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் அஞ்சு சார்ட் கரெக்டாக இருக்கணும் பக்காவாக. அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்டார் வந்து அழகாக செய்ய முடியும். ஸ்டார் வந்து எல்லா சைடும் ஈவனாக ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு இதுமாரி கரெக்டாக பார்த்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் முக்கோண ஷேப்பில் மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணால் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். இது வேஸ்ட்டு தான், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பெருசாக செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய சார்ட் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீடியமான சைஸை செஞ்சுருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். இதே சைஸு செய்யுங்க. பாருங்கள் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துச்சு, பாக்ஸ் ஷேப்புக்கு. இதுமாரி நம்ம அஞ்சியத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்னொரு டைம் கட் பண்ணி காட்டுறேன். இதுமாரி மடிச்சிருக்கேன். கரெக்டாக வைக்கும்போது கரெக்டாக ஷார்ப்பாக எஜ்ஜஸில் கரெக்டாக வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து ஈக்குவலாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் அஞ்சுமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து இந்த சென்டரில் மடித்த பார்த்திங்களா, அந்த லைன் அப்படியே இருக்கும். அதில் வந்து அப்படியே வச்சு மடிச்சிக்கலாம். மடிக்கும்போது இந்த எஜ்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்து ஈக்குவலாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை மடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடிங்க. அந்த ஆப்போசிட்டில் மடித்தோம் பார்த்திங்களா, அந்த சார்ட் மேலே போய் கொஞ்சம் ஒட்டும் நம்ம. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது மேலே பண்ணுற மாரி கொஞ்சம் நல்லா ஐத்தி மடிங்க. பார்த்தா தெரியும். பாருங்கள் அந்த சார்ட் மேலே இந்த சார்ட் கொஞ்சம் போயிருக்கு. அதுமாரி மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம இந்த கம் போட்டி ஒட்டிக்கலாம். கம் வந்து பார்த்திங்கன்னா மடித்தோம் பார்த்திங்களா, அந்த சார்ட்டை தானே ஒட்டணும். கீழே இருக்கிற சார்ட்டில் கம் படக்கூடாது. அதில் கம் பட்டுச்சுன்னா அதிலையும் ஒட்டிக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் கரெக்டாக வராது. இந்த ஆப்போசிட்டில் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் படுறமே கரெக்டாக ஒட்டணும். பார்த்தா தெரியும் கீழே கேப் இருக்குது கை போகுது பார்த்திங்களா, அதுமாதிரி கேப் இருக்கணும். இதை ஒட்டும் போது மட்டும் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக ஒட்டிக்கங்க. ஏன்னா பேக் சைடில் ஒட்டிக்கிச்சுனா அப்புறம் நம்மளுக்கு ஸ்டார் கரெக்டாக வராது. இதுமாரி நம்ம அஞ்சுத்தையும் ஒட்டிக்கலாம். அஞ்சு ஒட்டி ரெடி பண்ணி வச்ச பிறகு இன்றைக்கி இந்தமாரி ஸ்கேல் இருந்த எடுத்துக்கங்க. சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 4 சென்டிமீட்டர் வைங்க. அந்த கீழ் பேப்பர்லேருந்து 4 சென்டிமீட்டர் இங்கே ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் தான் சென்ட்ரு, நம்மளுக்கு பார்த்தா தெரியும். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஷார்ப்பான இந்த எஜ்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த எஜ்ஜு வந்து ஷார்ப்பான முறை கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுற மாதிரியே பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். கத்தி யூஸ் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இதுமாரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக வரும். அப்படியே யாரும் கட் பண்ணாதீங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்டார் வந்து ஈக்குவலாக இருக்காது, அங்கங்கே அப்படியே ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கங்க, ஷார்ப்பாக பார்த்தா தெரியும். அதேமாதிரி இன்னொன்று கட் பண்ணி காட்டுற பாருங்கள். கரெக்டாக அந்த லைன்லேருந்து 4 சென்டிமீட்டர் நீங்கள் வைக்கும்போது பாயிண்ட் அங்கே வைக்கக்கூடாது. பாருங்கள் கரெக்டாக அந்த கீழே ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்மளுக்கு சென்ட்ரு. நீங்கள் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா மடிச்சலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக பார்க்குறதுக்கும். பார்க்கவே சென்ட்ரு பாயிண்ட் இந்த ரெண்டு ஷார்ப்பும் கரெக்டாக இருக்கும். அதான் நேராக நம்ம கட் பண்ணணும். அந்த ஷார்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ப்பில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக எல்லாமே சேமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாரிலாம் பார்த்துங்க.
பாருங்க கையில் இருக்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஒரே ஹைட்டில் இருக்குது, ஒரே வித்தில் இருக்குது பார்த்தா தெரியும், எல்லாம் ஒரே சேமான ஷீட்டில் இருக்கு பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் அப்படியே வைங்க மார்க்கு, இந்த எட்ஜஸ்ஸையும் 1 சென்டிமீட்டர் வைங்க. நம்ம கட் பண்ண போகிறோம் இதையும், நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். பாருங்க சென்டர் பண்ண வச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு வி கட்டிங் மாரி பண்ணிங்க, வி ஷேப்பில் ஒரு கட் பண்ணிங்க, அப்போ தான் நமக்கு வந்து அது மடித்து நம்ம ஒட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக தான் அது கட் பண்ணுறோம். அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே 1 சென்டிமீட்டர் சைடில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணிங்க. இது வந்து நம்ம வளைச்சி கட்டுறதுக்கு ஒட்டுறது கரெக்டாக இருக்கும், அதனால் கரெக்டாக இதையும் மடிச்சுங்க. இதுமாரி மடிக்கிற மாதிரி பாருங்க, கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டர் அந்த ஷீட் அப்படியே தெரியணும் உங்களுக்கு. நான் மடிக்கிற பார்த்தீங்களா, அது கரெக்டாக 1 சென்டிமீட்டர் இருக்கும் அகலும். பாருங்கள் இந்த பக்கமாக அதுவே மடிச்சிக்கலாம். பாருங்கள் ரெண்டுத்தையுமே ஒரே லெவலாக மடிச்சிருக்க பார்த்து தெரியும். இப்போ பேக் சைடு திருப்பி அதையும் மடிச்சிக்கலாம், அதையும் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் கரெக்டாக மடிங்க. நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த 1 சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒரு சைடு கட் பண்ணுறேங்க, ஒரு சைடு மட்டும் கட் பண்ணாத வைங்க, ரெண்டு பக்கமும் கட் பண்ணுறாதீங்க, அப்போ நம்மளால் ஒட்ட முடியாது. ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கலாம், பாருங்கள் ஒரு சைடு கட் பண்ணுறோம், ஒரு சைடு அப்படியே இருக்க பார்த்தா தெரியும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் நான் அஞ்சுத்தையும் அதுமாதிரி கட் பண்ணிட்டேன், பார்த்தா தெரியும். பாருங்கள் அஞ்சுமே ஒரே சைஸ் இருக்குது, ஒரே மாதிரி மடக்கி வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரியும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒடுத்தி ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம மடக்கணும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபெவிகால் லைட்டாக போட்டுங்க. நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஃபெவிகால் ஒரு 5 ருபீஸ் டப்பா அது வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அது கரெக்டாக ஃபெவிகாலில் போட்டு அதுக்கு மேலே ஏற்றி வைக்கிறேன், பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது, பாருங்கள் பார்த்தா தெரியும். இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் கரெக்டாக இதுவே ஓட்டிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொன்று ஓட்ட போடணும் அப்படியே, இதேமாதிரி அஞ்சுத்தி ஒன்றா ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் தான், இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு தெரியும். பாருங்கள் அஞ்சுத்தி ஒன்றா ஓட்ட போகிறேன், 3 ஓட்டிட்டேன், இப்போ 4வதாக ஓட்டிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஃபெவிகாலே போடுங்க, வேறு எந்த கம்பும் போடாதீங்க, ஃபெவிகால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 5வது ஒரு ஒட்டிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அது பண்ணுறது உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து கரெக்டாக விரியும். பாருங்கள் இவன் ஒட்டையை மடக்கிட்டு மடக்கிட்டு ஒட்டுங்க. பாருங்கள் இப்போ இப்படி இருக்கா, இவன் ஆப்போசிட் ஒட்டையை மடக்கிடுங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு டைம் மடக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார் ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக. பாருங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த முக்கோணம் பேர் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு ஷேப்பு. இதுமாதிரி எல்லாத்தையும் மடக்கிட்டு கரெக்டாக ஒன்று ஒன்றா ஒட்டிக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம 5வது ஒட்டியாச்சு, ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, அப்படியே நல்லா காயட்டும். உடனே பிரிச்சுனா பிரிஞ்சுட்டு வந்துடும், அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே காய வச்சுருங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டாகாக ஒட்டியாச்சு. பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், இதை கட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படியே கூட வச்சு ஓட்டிக்கலாம், கட் பண்ணிட்டு நம்மளுக்கு நூல் போட்டு கட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி இப்போ ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போடும்போது சின்னதாக போட்டுக்கலாம், நூல் தான் கட்ட போகிறோம். அதேமாரி ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஹோல்ஸ் போட்டு கட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஒயிட் கலர் நூல் இருந்தால் கட்டிங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது நூல் இல்லை தெரியாத மாதிரி இருக்கும். பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார் வந்துடும் அழகாக, பார்த்தாலே தெரியும் ஸ்டார் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே போட்டு ஒட்டிக்கலாம் பர்மனெண்ட்டாக. நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே மடக்கி வச்சிடலாம், அதுக்காக தான் நூல் போட்டிருக்கோம். நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஸ்டார் மாரி, மடக்கில் வைக்க முடியாது. இதுமாதிரி நூல் போட்டு கட்டிட்டீங்கன்னா பல்ப் கூட போடுறது கரெக்டாக இருக்கும். நம்ம பல்ப் தான் போட போகிறோம் இதில், பார்த்தா தெரியும் ரெடி ஆகிடுச்சு. நூல் கட்டி தொங்க விட்டால் கரெக்டாக தெரியுது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் மேல் பக்கம் லைட்டாக கேப் தெரியுதான் செய்யும். ஏன்னா நம்ம பல்ப் அதெல்லாம் நம்ம போட போகிறோம். நார்மலாக ஒரு பல்ப் வாங்கி ஓல்டர் போட்டு போட்டிருக்கேன் ஸ்டாரில், சிம்பிளாக நார்மல் கனெக்ஷன் தான் அது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பல்ப்பு ஓல்டர் லைட் எரிகிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஸ்டாரில் மேலே கேப் இருக்கும், அதில் போட்டிங்கன்னா அப்படியே லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதோட சின்ன சின்னதாக செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பெருசாகவும் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தான் செஞ்சு பாருங்கள், நைட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். 5 ருபீஸ் ஸ்டார்ட் இருந்தால் போதும், வீட்லேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டார் எப்படி செஞ்சு பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாரு. நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்காகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அப்படின் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.